Kerala. Your dream vacation to Thailand starts from 19,999 only. தலித் தொழில் முனைவோரை உருவாக்குதல், பஞ்சமி நிலம் மீட்பு, இந்த ஆணவ கொலை தடுப்பு சிறப்பு திட்டம், எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சிறப்பு சட்டம், இதெல்லாம் நிறைய கோரிக்கைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் கிடப்புல போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குதா? அப்புறம் கொடி ஏற்ற போனதற்காக, அந்த ஏற்பாடு செய்ய போனதற்காக ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், மண்டல துணை செயலாளருங்கிற அந்த மாவட்ட நிர்வாக அமைப்பு எல்லாரையும் கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சு ஒரு நைட்டு முழுவதும் வச்சிருக்குதுங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே கிடையாது. மில்கி மிஸ்ட் இதுதான், இது மட்டும்தான் பண்ணிருந்தா only milky mist. விசிக்க கட்சி கொடியை ஏற்றுறதுல என்ன சிக்கல், என்ன பிரச்சனை? கொடியை கூட ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தார்களோ அந்த இடத்துக்கு ஆளக்கூடிய திமுகவினுடைய அமைச்சர்களே எங்களை கூட்டிட்டு உள்ள போய் தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு எங்களை ஜெயிக்க வச்சு கூட்டு வர்றாங்க. இனிமேல் இது நடக்கக்கூடாது. அப்போ இனி முதலமைச்சர் தலைமையில மேலிருந்து கீழே ஒரு தெளிவான ஒரு ஆர்டர் போகணும். விசிக்க கூட்டணி கட்சி ருசி ஆனந்த் போய் கொடி ஏற்றுறாரு. ஒரு இடத்துல கேட்குறாங்க, இந்த கொடியை அனுமதி பெற்று வைக்கலையாம அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அனுமதி பெற்று வைக்கலையாமன்னு கேட்ட கேள்விக்கு பதில் என்னவா இருக்கணும்? எங்கள் தலைவர் அனுமதி பெற்று தான் வைக்க சொல்லியிருக்காருன்னு விஜய் சூடைய அறிக்கையை பதிலாக சொல்லிட்டு போகிறார். ஆனால் கேள்வி என்ன, எல்லாத்துக்கும் போய் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட நிற்க முடியாது. அது எங்களுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்குது, நாங்கள் எங்களுடைய உணர்வை தான் வெளிப்படுத்த முடியும். கட்சி கொடி, இந்த விஷயம் கட்சி கொடி ஏற்றுறதுல அது ஏன் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேயே இருந்தே இந்த பிரச்சனைகள், இந்த உரசல்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் அந்த காமேஸ்வரம் விஷயம் வரைக்கும் கூட ஒவ்வொரு கட்டமாக இந்த பிரச்சனையே நீடிச்சுக்கிட்டே இருக்கு. விசிக்க கட்சி கொடியை ஏற்றுறதுல என்ன சிக்கல், என்ன பிரச்சனை? அது வந்து ஒரு திருத்தம் உங்கள் கேள்வியில். திமுக ஆட்சி வந்ததுல இருந்தே விசிக்க கொடியேற்றுறதுல ஏன் பிரச்சனையாக இருக்குன்னு கேட்குறீங்க. விசிக்க அமைப்பாக தொடங்கினதுல இருந்தே விசிக கொடி என்று ஒரு கொடி வடிவமைக்கப்பட்டதிலிருந்தே, எங்கள் தலைவர் ஒரு மூமெண்ட் ஆரம்பித்து ஒரு தலைவர் ஆனதிலிருந்தே கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுக்கு மேலாக 30 ஆண்டுகளாக இந்த பிரச்சனையை விசிக்க சந்தித்து கொண்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு எவ்வளோ பெரிய வலிமையாயிட்டீங்க சார். கரெக்டு, அதுதான். அது இதெல்லாம் தாண்டி தான் வலிமையாக இருக்கோம், இதெல்லாம் தாண்டி தான் அந்த இடத்துக்கு போய் நின்றுருக்கோம். எங்கள் கொடியை கூட ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தார்களோ அந்த இடத்துக்கு ஆளக்கூடிய திமுகவினுடைய அமைச்சர்களே எங்களை கூட்டிட்டு உள்ள போய் தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு எங்களை ஜெயிக்க வச்சு கூட்டு வர்றாங்க. ஒரு மாற்றம் இதெல்லாம். அப்போ இது இது உடனே நம்ம எல்லாத்தையும் முறிச்சிட்டு போக முடியாது. நீங்கள் கொடியவே ஏற்ற முடியாதுங்கிற இடத்துல எங்களை கூட்டிட்டு உள்ள போடுறது யாரு? தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து நாங்கள் வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல வாங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களை கொண்டு போனது யாரு? அதெல்லாம் பார்க்கணும்ல. எங்கள் தலைவர் அதுதானே நினைவு கூர்றாரு. இப்போ அது தேர்தல் அரசியல்னு எடுத்துக்கலாமா? அந்த சமயத்தில் அமைச்சர்கள் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு ஒரு இடத்துல கட்சி கொடி ஏற்றணும்னா ஏன் அங்கே விலகி நிற்கிறாங்க? அதுதான் விஷயம். எப்படி 30 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நீடிக்கிறதோ அங்கங்கே இருக்கக்கூடியவர்கள் மட்டத்தில் ஒரு சாதி உணர்வு மேலோங்கி நின்று சாதி வெறியாக மாறி அவங்களுடைய சொந்த விருப்ப உறுப்பின் அடிப்படையில் எங்களுக்கு இடையூறை ஏற்படுத்துவார்களோ அப்படி இன்றைக்கும் இந்த ஆட்சி காலத்திலும் அதிகாரிகள் இருக்கிறார்கள். இப்போ என் தொகுதியில் நான் கண்கூட அதை பார்த்துட்டேன். நாகப்பட்டினத்தில் என்ன நடந்துச்சு? 5 இடத்துல கொடியேற்றுறதுக்கு தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு அறிவிப்பு கொடுக்குறோம். 4 இடத்துல கொடியேற்றினேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இதே ஆட்சியில் தானே, இதே ஆட்சியில் தான் ஒரே நாளில் 5 இடத்தில் கொடியேற்றுவதற்கு வந்து திட்டமிடுறோம், 5 இடத்துல கொடியை நிறுவுறோம், 4 இடத்தில் கொடியேற்றிட்டோம். ஏன்னா அங்கே எந்த அதிகாரியும் எந்த இடையூறும் கொடுக்கல. இப்போ இது வந்து 4 இடத்துல கொடியேற்றினதுக்கு முதலமைச்சருக்கு பாராட்டு சொல்லுவோமா? 1 இடத்துல வந்து கொடியேற்ற முடியாமல் போனதற்கு முதலமைச்சரை திட்டுவோமா? அப்படி கிடையாது. அப்போ 4 இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு அதிகாரியும் அதுக்கு இடையூறு செய்யலை. 1 இடத்துல ஒரு அதிகாரி இடையூறு பண்ணுறார். ஒரு தாசில்தார் அந்த இடத்துல ஒரு முடிவு பண்ணுறார், அறுத்து எடுப்பேங்கிறார். தடுக்க போன அதிகாரிகளை காவல்துறை வர வச்சு கைது பண்ண சொல்கிறார். 1 இரவு முழுவதும் ஸ்டேஷனில் வைக்கிறாங்க. அப்போது ஒரு தாசில்தார் அங்கே முடிவு பண்ணிடுறார். இது எங்கே வரைக்கும் போகுது? திமுக ஆட்சி காலத்தில் இப்படியா, கூட்டணிக்கே இப்படி ஒரு நிலைமையா என்று ஒரு விவாதம் வருது. அப்போ அவர் யாருக்கா வேலை பார்க்குறாரு? அவர் யாருடைய தூண்டுதல் இப்படி செய்கிறாரு? அவருடைய ஆள் மனதில் என்ன இருக்குது? அப்போ ஒரு அதிகாரி நினச்சா இப்படி செஞ்சுறாங்க. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இதை ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணணும். அதே நேரத்தில் நம்முடைய உரிமையை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது, கூட்டணியில் இருக்கோம்ட்டு அமைதியாகவும் போயிடக்கூடாது. இது நம்முடைய உரிமை தொடர்பான விஷயம். அப்போ கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகை பண்ணோம்னு அறிவிக்கிறேன். தோழர்கள்லாம் வர்றாங்க, முற்றுகை பண்ணுறோம்.
எங்கள் தலைவர்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லிட்டேன், முற்றுகை பண்ணுறோம், போராட்டம் பண்ணுறோம், பண்ணுங்கள் அப்படின்ட்டார். உடனே காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. தாசில்தார் தப்பு பண்ணிட்டாரு, அவர் பண்ணது தப்பு, கொடியேற்ற வர்றது நீங்கள் சொல்லும்போது அதில் ஏதாவது அவருக்கு முரண்பாடு இருந்துச்சுன்னா அங்கே வந்து சரியாக கொடி கம்பத்தை நடலை, பாதுகாப்பாக இல்லை, யார் தலையிலையாவது விழுந்துரும், சரியாக நிறுவலை, அல்லது இத்தனை அடி வைக்கிறது ஆபத்தானது, ஏதாவது அவருக்கு அதில் மாற்றுக்கருத்து இருக்குது, அல்லது பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு புகார் வந்திருக்கு இந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள்லாம் சொல்கிறாங்க, அதை மீறி எப்படி வைக்க முடியும், இப்படியான ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா சம்மந்தப்பட்டவங்களோட பேசியிருக்கலாம், ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தலை. அப்புறம் கொடி ஏற்றப்போனதற்காக அந்த ஏற்பாடு செய்யப்போனதற்காக ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், மண்டல துணை செயலாளருங்கிற அந்த மாவட்ட நிர்வாக அமைப்பு எல்லாரையும் கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சு ஒரு நைட்டு முழுவதும் வச்சுருக்குதுங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே கிடையாது. எந்த கட்சி மாவட்ட செயலாளரையும் அப்படி கொண்டு போய் ஸ்டேஷனில் வைக்க முடியாது நைட்டு பூரா. ஆனால் விசிக்கு என்னென்ன காவல்துறை ஈஸியாக கொண்டு போய் ஸ்டேஷனில் வைக்கிது மாவட்ட செயலாளரை. அப்போ இது வந்து காலையில் எனக்கு தகவல் கிடச்சோன்னா நான் களத்துக்கு போக வேண்டிய நிலைமை வருது, காவல்துறையிட்ட பேசுகிறேன், இது எப்படிங்க இப்படி பண்ண போனீங்க, அவங்க என்ன எதுவும் சட்டவிரோத செயல் செஞ்சாங்களா, கொடி ஏற்ற போ ஏற்பாடு பண்ணுறாங்க, நான் தான் வந்து ஏற்ற போகிறேன், அதை தாசில்தார் வந்து அறுத்து எரிஞ்சிட்டு போகிறாரு. எரியும் போது வந்து அறுக்கும் போது கட்சிக்காரனுக்கு என்ன உணர்வு இருக்கும், நம்ம கொடிக்கம்பத்தை அறுக்கிறாரு, அப்போ என்ன அறுத்துட்டு அதை அறு அப்படின்னு எங்கள் மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லி அதை தடுக்க போகும்போது அவங்கள காவல்துறையை வச்சு அப்புறப்படுத்துகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற டிஎஸ்பியும் ஒரு தாசில்தாரும் இரவு 12 மணிக்கு மேலே இந்த வேலையை செய்கிறாங்க. விடிஞ்ச பிறகு தான் தகவல் வருது, அதுக்கப்புறம் தான் நம்ம தலையிடுறோம், அதுக்கப்புறம் தான் கலெக்டருக்கே தெரியுது, அதுக்கப்புறம் தான் எஸ்பிக்கே தெரியுது. தெரிஞ்ச உடனே அவங்க உட்காந்து பேசுகிறாங்க, ஆமாம் தாசில்தார் பண்ணது தப்பு தான், காவல்துறை பண்ணது தப்பு தான், உங்கள் நிர்வாகிகள் மேலே வந்து அந்த கைது நடவடிக்கை எடுக்கும்போது யார் யாரெல்லாம் தாக்கப்பட்டாங்களோ, யார் யாருக்கெல்லாம் காயமோ, யாரெல்லாம் காரணமோ அந்த போலீஸ் பேர்லாம் எழுதி கொடுங்க, நாங்கள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. தாசில்தார் பண்ணது தப்பு, இடமாற்றம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல நீங்கள் கொடி ஏற்றணும்னு நினச்சிங்களோ அந்த இடத்துல ஏற்றிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு ஒரு இடத்துல ஒரு தீர்வு வருது. அப்போ இது அதிகாரிகளே, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளே இதை முடிவு பண்ணுறாங்க, பிரச்சனையை பண்ணுறாங்க. நம்ம அதை அடுத்த கட்டத்துக்கு கவனப்படுத்தும் போது அதுக்கு ஒரு தீர்வு வருது. இனி இது எங்களுக்கு ஒரு பாடமா அமையும். இது முதல் முறை இல்லை, இல்லை அதான் சொல்றேன். 2021 திமுக ஆட்சிக்கு வந்து சில மாதங்கள்லயே உங்களுக்கு சேலத்துல நடந்தது, இப்படி நிறைய இடங்கள்ல நீங்க சந்திச்சுட்டு வந்துட்டீங்க, ஒவ்வொரு முறையும் நீங்க அதிகாரிகளை மட்டும் கை காட்டிட்டு. அதிகாரிகள் தானே, நான் கண் கூட பாத்துட்டேங்கிறேன் இதை. அதுக்கான தீர்வு நீங்க என்ன பண்ணுவீங்க, கண் கூட என்ன நடக்குது, ஒரு கலெக்டர் லெவலுக்கு கூட நாலேஜ் போகாம, ஒரு எஸ்பி லெவலுக்கு கூட போகாம, நீங்க அங்கேயே ஒரு அதிகாரியால இதை செஞ்சிட முடியுது. அப்புறம் நீங்கள் முதலமைச்சர் வரைக்கும் நம்ம எப்படி இதை போய் வந்து பொறுப்பாக்க முடியும். அப்போது ஒரு ஒரு நைட்டில் இப்போ நான் எம்எல்ஏ இருக்கும்போதே அந்த இடத்துல எனக்கே தெரியாமல் அது நடந்துருதுல, காலையில் தானே நானே வந்து தெரிஞ்சுக்கிறேன், ஒரு இரவுலேயே அந்த வேலையை அவங்களால செஞ்சிட முடியுது. அப்போ இந்த மனோநிலை அங்கே ஊறிப்பே கிடக்குது, இதுதான் கவனிக்கத்தக்கது. நம்ம அந்த பிரச்சனையினுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கணும் இதில். அப்போ முதலமைச்சர்கிட்ட இதை நம்ம கவனப்படுத்துகிறோம், இனிமேல் இது நடக்கக்கூடாது. அப்போ இனி முதலமைச்சர் தலைமையில் மேலிருந்து கீழே ஒரு தெளிவான ஒரு விளக்கம் போகணும், ஒரு ஆர்டர் போகணும். விசிக்க கூட்டணி கட்சி அதனால் சட்டவிரோதமாக அவங்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படி நம்ம சொல்ல வரல. எல்லாருக்கும் என்ன சட்டமோ அதுதான் எங்களுக்கு. நீங்கள் அது சட்டப்படி தான் நீங்களும் அதை நடத்தியிருக்கிறீங்க அப்படிதானே. அந்த கொடி ஏற்றுறது கூட இந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு, பட்டா இடங்களில் தான் வந்து கொடி ஏற்றணும், அந்த முறையெல்லாம் நீங்களும் கடைப்பிடிச்சு தான் அந்த கொடி ஏற்றப்பட்டிருக்கு. அதாவதுங்க என்ன வழிமுறையை எல்லாரும் பின்பற்றுறாங்களோ அதை தான் நாங்களும் பின்பற்றுவோம். ஒரு அரசியல் கட்சியாக எல்லா கட்சி கொடிகளும் எப்படி பறக்குது, எல்லா கட்சி கொடிகளும் எந்த அளவில் ஏற்றப்பட்டிருக்குது, எந்த கட்சி கொடியாவது எங்கேயாவது காவல்துறையால் வருவாய்த்துறையாலே அறுத்து எறியப்பட்டிருக்கிறதா, எந்த மாவட்ட செயலாளரோ போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு அழைக்கப்பட்டிருக்கிறாரா, எல்லாருக்கும் ஒரு சட்டம் தானே. நீங்கள் விதியை பின்பற்றணும்னா எல்லாரும் பின்பற்றணும், விசிகை மட்டும் பின்பற்றணும்னா அது அது சட்டம் கிடையாது. விஜய் வந்து அந்த கொடி ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு. அந்த சுற்றறிக்கையில் அவர் என்ன சொல்றாரு, அனுமதி பெற்று வையுங்கள் சொல்றாரு. புஷி ஆனந்த் போய் கொடி ஏற்றுறாரு ஒரு இடத்துல, கேட்குறாங்க இந்த கொடியே அனுமதி பெற்று வைக்கலையாம அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் ரெண்டு இடத்த சொல்லி அங்கேயும் அனுமதி பெற்று வைக்கலையாம புகார்கள் வருது அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்றாரு, சம்மந்தப்பட்ட இந்த மூணு குறித்து பதில் சொல்லலை, அனுமதி பெற்று வச்சுருக்கோம்னு சொல்லலை. நீங்கள் அனுமதி பெற்று வைக்கலையாமன்னு கேட்ட கேள்விக்கு பதில் என்னவாக இருக்கணும், அனுமதி பெற்று தான் வச்சுருக்கோம், இந்தா பாரு சான்றுன்னு காட்டணும். ஆனால் அதை காட்டாமல் அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் தலைவர் அனுமதி பெற்று தான் வைக்க சொல்லியிருக்காருன்னு விஜய் உடைய அறிக்கையை பதிலாக சொல்லிட்டு போகிறார். ஆனால் கேள்வி என்ன, விஜய் சொல்லிட்டாரு
ஆனால் வச்ச மூணுமே அனுமதி பெற்று வைக்கலையாமல் புகார் வந்திருக்கேன் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ அதுக்கு பதில் இல்லை. அப்படின்னா என்ன பொருள்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நடைமுறையில். அனுமதி வாங்கி இந்த அளவில் இப்படி வைக்கணும்லாம் எந்த ஒரு நடைமுறையும் இல்லை. அவங்கவுங்க எங்கே வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே வைக்கிறாங்க. எல்லா கொடியும் எங்கே பறக்குதோ அங்கே இன்னொரு கட்சி கொடியும் சேர்ந்து பறக்கும். இதுதான் பொது நடைமுறையாக இருக்குது. நீங்கள் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தணும்னா எல்லா கட்சி கொடியும் அகற்றுங்க, எல்லா கட்சி கொடியும் ஒழுங்குபடுத்துங்க, இந்த அளவில் தான் வைக்கணும்னு எல்லா கட்சிக்கும் சொல்லுங்கள். 100 அடியில் பறந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஆண்ட கட்சி கொடி, ஆளுங்கட்சி கொடி, பாஜக கொடி 100 அடியில் பறக்குது. நாங்கள் 62 அடி, எங்கள் தலைவர் பிறந்தநாளை ஒட்டி 62 அடி வைக்கிறோம். 100 அடியெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்குதா? எப்படி பறக்குது? அப்போ உயரம் உனக்கு பிரச்சனை என்றால் இதை விட பெரிய உயரம் பறந்துக்கிட்டு இருக்குதே. இந்த கேள்வி இருக்குல்ல, அப்போ அதுதான் சொல்கிறோம். அனுமதி, அனுமதினா என்ன? அனுமதி யார்கிட்ட வாங்கணும்? ஏதாவது வழிமுறை இருக்கா? கொடிக்கம்பம் நட வேண்டும் என்றால் இவற்றை போய் இந்த அனுமதியை பெற்றாக வேண்டும், தாசில்தார்ட்ட அனுமதி வாங்கணும்னு எங்கே இருக்கு? அதில் ஏதாவது பிரச்சனை, புகார் வருது, ஒரு கொடி வைக்க போகிற இடத்துல பப்ளிக் சூழ்ந்து இங்கே வைக்காதீங்க, இது குடியிருப்பு, இதை ஒரு அரசியல் கட்சிக்கான களமாக மாற்றாதீங்க, நாங்கள் வந்து இதை அனுமதிக்க மாட்டோம்னு அந்த பகுதி மக்கள் புகார் கொடுத்தாங்கன்னா காவல்துறை போய் அகற்றியிருக்கு. பல இடங்களில் பார்த்துருக்கோம். அண்ணாமலை வீட்டு வாசலில் ஒரு பெரிய கொடிக்கம்பம் நடப்போய் அந்த குடியிருப்பு வாசிகள் புகார் கொடுத்து அதை அகற்றினாங்க. இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் புகாரே வரலையே. இப்போ காமேஸ்வரத்தில் பப்ளிக் யார் புகார் கொடுத்தா? அது குடியிருப்பே கிடையாது, அது அது சாலை ஓரம், அது நெடுஞ்சாலை, நெடுஞ்சாலை ஓரமாக கொடிக்கம்பம் நடறோம். பொது இடத்துல எல்லா கட்சி கொடியும் பறக்குது. அதில் பட்டா இடமா, பட்டா இல்லாத இடமா, தனியார் இடமா, ஏதாவது ஆய்வு இருக்கா? ஏதாவது ஒரு டேட்டா இருக்கா? நீங்கள் வெளியே இறங்கி நடந்தாலே பார்க்கலாம், எல்லா கட்சி கொடியும் பறக்கும். இப்போ எல்லாருக்கும் அனுமதி விசிக்க மட்டும் குறி வைக்கிறாங்க அப்படின்னா, இது முதல் முறை நடக்கும் போது நீங்கள் முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போனீங்களா? இல்லை, இப்போ நாங்கள் போராட்டத்தின் வழி எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறோம். எல்லாத்துக்கும் போய் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட நிற்க முடியாது. அது எங்களுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்குது. நாங்கள் எங்களுடைய உணர்வை தான் வெளிப்படுத்த முடியும். ஆனால் இப்போ அது ஒரு எல்லை மீறி போகும்போது இதில் இப்போ என்ன நடக்குதுங்கிறது நமக்கும் களத்தில் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்போ முதலமைச்சர்கிட்ட நம்ம முறையிடுவோம். இப்படி இருக்குது, எல்லா இடமும் இந்த பிரச்சனை இருக்குது. இதுவே ஒரு தேவையில்லாத ஒரு நமக்குள்ள ஒரு பிணக்கு ஏற்படுற மாதிரியான பேச்சு வளர்வதற்கு காரணமாக அமையுது. இப்போ இதை வச்சு தான் இப்போ எல்லாம் ஒரு டிபேட் ஆகுது. உங்களுக்கு இந்த நிலைமையா, கூட்டணியாக இருந்தும் உங்கள் கொடி நாட்ட முடியலையா அப்படின்லாம் ஒரு அந்த வருத்தம் உங்களுக்கே இருக்கும், உங்களுடைய தொண்டர்களுக்கு இருக்கும்ல. அடிமட்ட தொண்டர் அங்கே போய் கொடி ஊன போகிற, அந்த ஊன்ற போகிற அந்த தொண்டருக்கு இருக்கும். அதனால தானே போராட்டம் நடத்துகிறோம். போராட்டம் நடத்துறதுங்கிறது வந்து அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்ல, அது எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துவதற்கான ஒரு எக்ஸ்ட்ரீம் தான். அது எங்களுடைய மன கொந்தளிப்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு 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 எக்ஸ்ட்ரீம் நடவடிக்கை தானே அது. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைல்ல. அந்த உச்சபட்ச ஆயுதத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம்ல, முற்றுகை பண்ணியிருக்கோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் முற்றுகை பண்ண வேண்டிய அளவுக்கு ஒரு நிலைமை வருது இல்லை. அப்போ அது சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயந்தான். முதலமைச்சர் இதில் கவனம் கொடுத்து இனிமேல் எங்களுக்கு இந்த இடையூறு, எங்களுக்கு மட்டும் இல்லை யாருக்குமே, எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை, மற்றவர்கள் இல்லை அப்படிங்கிறது தானே இங்கே ஒரு பிரச்சனையாக வருகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமா அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. அந்த மாதிரியான சூழ்நிலையோ தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கா? பாதுகாப்பு இல்லாமல் போனதுனால தான் படுகொலைகள் நடக்கு. பாதுகாப்பு வேணும், எங்கள் தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை, தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். பல இடங்களில், பல இடங்களில் வந்து பிரச்சனைகள் இருக்குது. பல இடங்களில் வந்து எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உளவுத்துறை அறிக்கையே சொல்லியிருக்கு. அப்போ இதையெல்லாம் தாண்டி தான் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. என்ன, அவர் மக்களோட பயணிக்கிறதுனால மக்கள் தான் பாதுகாப்பு அப்படிங்கிறதுனால அவர் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் பாதுகாப்பு கேட்டுகிட்டு தான் இருக்கோம். இந்த அரசு அதை பரிசீலித்து பாதுகாப்பு கொடுக்குன்னு நம்புகிறோம். சும்மா ஒரு 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 போலீஸ் என்கிற அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, ஆனால் உரிய பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது. அவர் போகிற இடங்களில் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, ஆனால் எப்போதும் அவருக்கு வந்து ஒரு ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு, உரிய பாதுகாப்பு, மற்ற சின்ன சின்ன தலைவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கூட எங்கள் தலைவருக்கு இல்லை. இவர் மக்கள் தலைவர். அப்போ இவருடைய இவருக்கு எதிரான சக்திகளும் வந்து முனைப்பாக இருக்காங்க களத்தில். அப்போ அது அரசுக்கு அது நல்லாவே தெரியும். அரசு பாதுகாப்பு கொடுக்குன்னு நம்புறோம், நாங்களும் வலியுறுத்துவோம். பாஜக வைக்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றுறாங்க. இப்போ கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கு நிலம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி
வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு கோரிக்கை விடுத்தால் உடனே நிறைவேற்றப்படுது. ஆனால் உங்களுடைய கோரிக்கைகள் நீண்ட காலமாக தலித் தொழில் முனைவோரை உருவாக்குதல், பஞ்சமி நிலம் மீட்பு, இந்த ஆணவ கொலை தடுப்பு சிறப்பு திட்டம், எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை சிறப்பு சட்டம், இதெல்லாம் நிறைய கோரிக்கைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் கிடப்புல போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குதா? கிட்டத்தட்ட ஒரு 15-20 கோரிக்கைகள் நாங்கள் முன்வைத்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த 3 ஆண்டு காலத்தில். எஸ்சிஎஸ்டி மாநில ஆணையம் நீண்ட காலமாக அமைக்கப்படாமலே இருந்தது. எல்லா தேசிய ஆணையத்திற்கும் தமிழ்நாட்டில் மாநில ஆணையம் உண்டு, எஸ்சிஎஸ்டிக்கு ஆணையம் இல்லாமல் இருந்தது. எங்கள் தலைவர் தான் ரொம்ப காரமாக அந்த கோரிக்கையை வச்சார். இந்த அரசு வந்த பிறகு தான் எஸ்சிஎஸ்டி மாநில ஆணையம் அமைக்கப்பட்டது. அதுபோல் அந்த விழிப்பு கண்காணிப்பு கூட்டம், எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான சட்டம் தொடர்பான கண்காணிப்பு கூட்டத்தை 6 மாதத்துக்கு 1 முறை கூட்டணுங்கிறது சட்டம். எடப்பாடி ஆட்சி காலத்தில் அது 1 முறை கூட கூட்டப்படலை, அதை விமர்சனம் பண்ணோம். இந்த ஆட்சி வந்தோடனே முதலமைச்சர் கூட்டணும் அப்படின்னு சொன்னோம். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 3 கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு, அடுத்த கூட்டமும் நடக்கப்போகுது. பல கோரிக்கைகள், அதுமாதிரி இந்த நம்ம துணை திட்டத்திற்கான சிறப்பு சட்டம், எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான நிதி முறையாக செலவிடப்படுகிறதா அப்படிங்கிறதை கண்காணிப்பதற்கு என்று ஒரு சட்டம் வேணும்னு கேட்டோம், அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது. பல கோரிக்கைகள், முழுக்க முழுக்க விசிகேவோட 100 விழுக்காடு அவங்க பொருந்தி போனாங்கன்னா அப்புறம் திமுக விசிகே தனித்தனி கட்சியா? ஆனா இந்த விஷயங்கள் நீங்க சொல்ற மாதிரி திமுகவோட பொருந்தி போகக்கூடிய விஷயங்கள் தானே, மக்கள் நலன் சார்ந்து அதனாலதான் அந்த இடங்கள்ல மட்டும் அவங்க முரண்பட்டு நிக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அடுத்த கட்டம் அப்படிங்கறதுல பஞ்சமி நில மீட்பு அப்படின்னா அங்க பாமகல ராமதாஸ் அவர்கள் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க வைத்த கோரிக்கை தான் இதெல்லாம் தானே உங்களுக்கு அடுத்த கிரேடுக்கு உயர்த்தக்கூடிய விஷயம். பஞ்சமி நில மீட்பு காக ஆணையம் அமைத்தது கலைஞர் தான், கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் அந்த ஆணையம் அமைக்கப்பட்டது. அது கடைசி நேரங்கிறதுனால அப்புறம் அதிமுக ஆட்சி வந்தோடனே அதை கிடப்பில் போட்டாங்க. 10 வருஷமாக அவங்க ஆட்சி, அது இல்லாமல் போயிடுச்சு. அவர் அமைத்த ஆணையம் அன்னைக்கு வந்து தொடர்ந்திருந்தால், அவங்க ஆட்சி தொடர்ந்திருந்தால் அது குறித்த கணக்கெடுப்பு நடத்தியிருப்பாங்க. அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையை பெற்று என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம், ஏற்கனவே கலைஞர் அதற்கு ஆணையம் அமைத்தார் இல்லையா, அதை நீங்கள் தொடருங்க, திரும்ப அது என்னன்னு பாருங்கன்னு சொல்லி இந்த ஆட்சிட்டு கேட்குறோம். அப்போ ஏற்கனவே அதை அவங்க தான் செஞ்சாங்க, அப்போ அவங்கள்ட்ட தான் அதை பற்றி பேச முடியும். அவங்களுக்கு தான் சாதி மறுப்பு திருமணங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய, கலப்பு மனத்துக்கு வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய கொள்கை இருக்குது. அப்போ அவங்கள்ட்ட தான் இதை கேட்க முடியும். வேறு அதை விட பெட்டராக ஒருத்தர் இருக்காருன்னா நம்ம அவங்கள்ட்ட போய் இதை இப்போ சரி இவங்களை விட்டுருவோம் அவங்கள்ட்ட போவோம்னு சொல்லி நம்ம இது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு மாற்று நிலைப்பாட்டு எடுக்கலாம். அப்படின்னு ஆப்ஷன் இங்கே இல்லைல்ல. அப்போ இவங்கள்ட்ட தான் அந்த சண்டையை நம்ம போட முடியும், இவங்கள்ட்ட தான் அந்த கோரிக்கை வைக்க முடியும், இவங்க மூலமாக தான் பல விஷயங்களை செஞ்சுருக்கோம் செய்வோம். பிஜேபி சொன்ன உடனே நடந்துருச்சு அப்படின்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அது அண்ணாமலை சொன்ன பிறகு தான் ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்தாங்களா, இல்லை ஏற்கனவே அந்த ப்ராஜெக்டை நோக்கி அதிமுக ஆட்சி காலத்திலையும் சரி அதுக்கு பிறகு திமுக ஆட்சி காலத்திலையும் சரி கடந்த 3 ஆண்டுகளில் தொடர்ந்து வேலைகள் நடந்து அது இப்போ லான்ச் பண்ணாங்களா? அதேமாரி கோவை விமான நிலையத்திற்கு வந்து விரிவாக்கத்திற்கான விஷயங்களை செய்யணுங்கிறது திமுகவோட நிலைப்பாடு இல்லையா, அதிமுகவோட நிலைப்பாடு இல்லையா? ஒட்டுமொத்த கட்சி நிலைப்பாடுங்கிறது வேற, ஆனா ஒரு கோரிக்கை கொடுத்த உடனே அதை செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறதுனாலதான் அந்த கேள்வி. அது ப்ராசஸ், ஒரே நாளில் மனுவை வாங்கி அவங்க சொன்ன அடுத்த நிமிஷம் ஒரு ஆணையெல்லாம் போட முடியாது. அது ப்ராசஸ்ல இருக்கு, அது வேலை நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கான முயற்சியில் அரசு ஈடுபட்டு இருக்கும்போது அந்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ அவங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அப்போ அது வந்து லான்ச் ஆகுது, அவ்வளோதான். அதில் வந்து அவங்க கோரிக்கை வச்ச உடனே போய் இவங்க வேலையை தொடங்கலை, வேலையை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதில் உடன்பாடாக இருக்காங்க சட்டமன்றத்தில். அது தொடர்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் வைத்த கேள்விகளுக்கெல்லாம் ஏற்கனவே அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்காங்க, ஆமாம் நாங்கள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம், அதுக்கான முயற்சியில் இருக்கோம், அதில் என்னென்ன இடையூறு இருக்கோ அதையெல்லாம் வந்து போக்கிட்டு அதை செய்வதற்கு நாங்கள் முனைப்பாக இருக்கோம் அப்படின்னு இவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அப்போ அது தொடர் ப்ராசஸில் அந்த தொகுதி எம்எல்ஏ வந்து ஒரு விஷயம் கொடுக்கும்போது அது நடக்கும்போது அது எல்லாம் பொருந்தது. அதுக்காக இவங்க கொடுத்து தான் இவங்க வேலையவே ஆரம்பித்தாங்க, இவங்க கோரிக்கை ஏற்றுக்கிட்டாங்க, வேறு யார் கோரிக்கையும் ஏற்றுக்கலன்னு அப்படி அர்த்தம் கிடையாது. எங்கள் கோரிக்கையெல்லாம் பல கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கு. காலை உணவு திட்டம் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வரணும் பள்ளிகளில் நான் தான் பேசினேன், நடைமுறைக்கு வந்திருக்கு. துணைவேந்தர்கள் நியமனம் வந்து கவர்னர் செய்யக்கூடாது, முதலமைச்சர் தான் செய்யணும்னு சட்டத்தை திருத்துங்கன்னு நான் தான் பேசினேன், வந்திருக்கு. மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படணும்னு எங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் பேசினார், வந்திருக்கு. எத்தனை எத்தனை விஷயங்களை சொல்ல முடியும், பட்டியல் போட்டு தொகுதி சார்ந்து எவ்வளவோ கோரிக்கைகள் வச்சேன், பாதி கோரிக்கைகளுக்கு மேலே நிறைவேற்றி கொடுத்துருக்காரு முதலமைச்சர். இதெல்லாம் உங்களுடைய ஐடியா தானே சார்? இதெல்லாம்
இதெல்லாம் காலை உணவு திட்டம் பேசினதா இருக்கட்டும், மாநில கல்விக் கொள்கை, இதுக்கெல்லாம் விதை போட்டது விசிகவா? வேற யாரும் பேசாத இடத்துல நாங்க தான் பேசணும். அதை அதுக்கு முன்னாடி யாரும் சட்டமன்றத்தில் அதை பேசல. இல்ல இல்ல, நீங்க போட்ட விதை அதுக்கு அடுத்து திமுக அதை எடுத்து நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப அது ஃபுல்லா நாங்க தான், நாங்க சொல்லி தான் நடந்துச்சுன்னு நாங்க சொல்ல முடியுமா? நீங்க வானதி சொல்லி தான் அது நடந்துச்சுன்னு சொல்றீங்களா? அதுக்கு நான் திருப்பி கேட்கறேன், உங்களால சொல்ல முடியலையா இல்ல சொல்ல விரும்பலையா? சொல்லிட்டு தானே இருக்கோம். அதாவதுங்க, அதுக்கு ஒரு பொது கருத்து இருக்கு, அவங்களுக்கும் அந்த கான்செப்ட்ல உடன்பாடு இருக்கு, அவங்களும் அது அதை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது பொருந்தி போகிற விஷயமா இருக்கும்போது டக்குன்னு செஞ்சிருவாங்க, அவ்வளவுதான். திருமா அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை கூறியிருந்தார், அதாவது நான் எங்களுடைய கூட்டணியை பிரிப்பதற்கு முயற்சி நடக்குது, நாங்க ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு. யாரு பிரிக்க நினைக்கிறாங்க? அதான் பல தரப்புல நினைக்கிறாங்க. இப்ப இவ்வளவு நேரம் சொன்னதும் கூட்டணியை பிரிக்கிறதுக்கான சரிதானே? ஒரு 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 அதிகாரியை அதை செஞ்சிட முடியுமே? ஒரு ஒரு மீடியா பர்சனாலிட்டி அதை செஞ்சிட முடியும்? ஒரு ஒபினியன் மேக்கர் அதை பண்ணிட முடியும்? Your dream vacation to Thailand starts from 19,999 only. Milky Mist. இதா. இது மட்டும்தான். பண்ணினா only Milky Mist. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.